அநேகம் பேருக்கு தெய்வ தேசம். சில கொடிய சைவர்கள் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க, அரிவர் தான். அப்படியே சில கொடிய வைஷ்ணவர்கள் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க, சீனாவர் தான், சிவான் அமுதுபடின்னு. இவனும் அரிசின்னு சொல்ல மாட்டான், அவனும் அரிசின்னு சொல்ல மாட்டான். ரெண்டு பேருக்கு மறுபிறப்பில் அரிசி இல்லாத போகும் சக்கர வியாதி. நீங்கள்லாம் இன்னையிலிருந்து அரி சிவா, அரி சிவா, அரிசி வா, நம்ம வீட்டுக்கு அரிசி வரும். முத்து நாடா இருக்கணும், அந்த அஞ்சு மூட்டை தள்ளுவேன். நான் வேடிக்கை விளையாட்டு கதை சொல்ல மாட்டேன். ஒன்று சிவம், ஒன்று விஷ்ணு. இந்த காகிதம் பாருங்க, ரெண்டு பக்கம், ஒரே பக்கம் உள்ள காகிதம் கிடையாது. இந்த எழுத்துள்ள பகுதி வைஷ்ணவம், இல்லாத பகுதி சைவம். சிவத்துக்கு வடிவம் கிடையாது, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாத குழந்தை மாதிரி தான் லிங்கம், கண்ணு மூக்கு இல்லையே. அப்ப ஒன்றும் இல்லாதது சிவம், இருப்பது விஷ்ணு. அங்க போனா வெந்த வெந்நீர், இங்க புளியோஞ்சோறு சக்கரை பொங்கல் பிரசாதம். அங்க அலங்காரம் அபிஷேகத்துல, இங்க அலங்காரம். இல்லாதது சிவம், இருப்பது விஷ்ணு. அந்த இல்லாதது எப்படி இருக்கும்? அக்னி, இது தண்ணி. அவர் எங்க இருக்கிறாரு? மயானத்தில். ஏன் மயானத்தில் இருக்கிறாரு? திருவாதூர் பாட்டு, கோயில் சுடுகாடு கொல் புலித்தோல் நல்லாடை, தாயினி தந்தையினி தான் தனியன் காணேடி. சிவபெருமான கோயில் மகா மயானம், காசிய மயானம் தானே. கோயில் சுடுகாடு, சுடுகாட்டில் ஏங்கிறாரு? எல்லா கட்சிக்காரனும் ஒத்து போற இடம். ஒரு கட்சிக்கு ஒரு மயானமாகுது, அடிச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தன். அந்த இல்லாத இடத்திலே நெருப்ப கையில வச்சுன்னு விளையாடுறான், அக்னிய கையில வச்சு எவனா விளையாடுவான. ஞானசம்பந்தர் பாடுறார், செங்காட்டுள் அனரேந்தி விளையாடும் பெருமானே. அந்த தேவாரம் நாயகி நாயக பாவம். சிவபெருமானை கணவனாகவும் தன்னை மனைவியாக வைத்து பாடுகின்றார் ஞானசம்பந்த சுவாமி. அவர் மூன்று ஆண்டிலே தடுத்தாட்கொள்ள பெற்ற, மூணு வயசு. மூணு வயசுலே கணவன் மனைவி பத்தி என்ன தெரியும் சின்ன பிள்ளைக்கு? அப்ப சொல்றாரு, ஏடு உடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த அருள் செய்த தோடுடைய செவியன். அர்த்தமாகுத, சாமியை வழிபடுவதற்கு என்ன வேணும்? மலர். ஏடு உடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த அருள் செய்த தோடு உடைய செவியன். ஏன் தோடுன்னு சொல்லணும்? அஸ்வதரால் கம்பதரால் என்று இரண்டு கந்தர்வர்கள் இருந்தார், பெரிய இசைவானது, நார்வரை விட. அவங்க பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கு உலகத்தில் ஆளு. சில பேர் நல்லா பாடினா எது இல்லைங்கிறோம், அப்படியே ஆடாம அசையாம. ராகம்னா அவனுக்கு வராகம், தலையை அசைக்கிறவங்களெல்லாம் கண்டு பரிதாபப்படுவா, ஏன் இப்படி தலையாடு? அஞ்சு மணி நேரம் வாய்ச்ச பேக்கடா கானடா சஹானா அட்டானா, இவருக்கு எல்லாம் ஒரே ராகமாக தெரியும். முதல்லேருந்து ஒரே ராகம் பாடு, இல்லைங்க 32 ராகம் பாடினார். என் காதுக்கு எல்லாம் ஒன்றா விழுது, என்னத்தை பண்ணி தொலைக்கு. இந்த ஞானம் இல்லாதவங்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதும் பாடுறதும் அதை விட வேதனை கிடையாது. காலமேக புலவர் சொன்னார், மூடர் முன்னே பாடல் மொழிந்தால் அறிவாரு. ஆடெடுத்த தென்புலியூர் அம்பரவா, உதாரணம் சொல்ல, நாடறிய சென் திருவை போல் அணங்கை சிங்காரித்து என்ன பயன், அந்தகனே நாயகனானார். கணவனாரு கண் இல்லை, வகுடு எங்க எடுத்தேன்னு, இங்க எடுத்தேன்னு. இங்க கணவனார் ரசிக்க போத மத்தவன் ரசிக்க கூடாது இல்லையா, குலமகள். அப்ப கண ரசிக்க வேண்டிய கணவனுக்கு கண் இல்லை. அப்படி கேட்கிறவங்களுக்கு ஞானம் இல்லைன்னா என்னத்தை பிரச்சனை பண்றது, புரியுத? அப்ப பாடுறவங்களுக்கு ரசிகர்கள் தேவை. சங்கீதத்திலே ஆக பெரியவர் சிவபெருமான். சிவபெருமான் வீணை வாசிப்பார், வேயுறு தோடி பங்கு
விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி நல்வீணை வாசிக்குமே. தட்சிணாமூர்த்தியிலே வீணா தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமான வேண்டி தவம் செய்தார்கள். பரமேஸ்வரன் காட்சி கொடுத்த என்ன வரம் வேணும்? நாங்கள் 24 மணி நேரம் பாடிக்கினே இருக்கணும்னு இங்கே கேட்டுக்கினே இருக்கணும். அவன் பஞ்சகிருத்தி மண்டல சிருஷ்டி திதி சம்ஹாரம் திரௌபவம் அனுகிரகம் இவங்க பாட்டை கேட்டுக்கினேருந்தா மற்ற வேலை கட்டு போகுமே. ஆனால் வரம் கொடுத்த வள்ளல் அவங்கள சின்ன தோடா பண்ணி காதில் மாட்டிக்கினாராம். பாடிக்கினே இருங்க கேட்டினேங்க பாக்கிட்டு ரேடியோ. அதைத்தான் ஞான சம்பந்தர் சொன்னார், அந்த தோடு பாடுகிற பாட்டை கேட்குறியே எம்பாட்டியும் கேளு. தோடு உடைய செழிய மாடு நல்லா உழைக்கு. இந்த நாட்டுக்கு மாடு உழைக்குது, ஒன்னு ரெண்டு உதைச்சாலும் மாட்டை நம்பலாம், குதிரை ரொம்ப கொண்டிதான். யானகிரே வளர்த்த பாகன் ஒரு பிடி அரிசி எடுத்து அழைச்சிக்கணும். நன்றி கட்டுறதுல யானை ஏவன், நன்றி பாராடுறது நாய். ஆகையினால யானை யானை சின்னம் கூட குதிரை சின்னம் கூட மாட்டு சின்னம். சிவபெருமான் மாட்டு சின்னத்தை வச்சு விட ஏறி சில பேர் கேட்பாங்க, ஆறு முகம்னா சுத்தி தானே இருக்கும், பின்பக்க முகம் இருக்குமே எப்படி படுக்கும்? மூக்கு அடிபட்டாரு. இந்த கார்ல அடிபட்டு சாகிறவன் முருகனுக்கு மூக்கு அடிபடுவேன்னு கவலைப்படுற. அவர் ஏன் படுக்கிறார், ஏன் தூங்குற, நம்ம தான் சாப்பிடணும் படுத்துக்கிறோம். அவர் திடீர்னு சந்தேகம் வரும், பரமசிவந்தாலே கங்கை இருந்தா ஜலதோஷம் வராத, நாக்கில் ஒரு சரஸ்வதி இருந்தா எப்படி பேசுவார், ஆரடி பெருமாளுக்கு அரைஞ்சி மனைவியார் கேள்வி. ராமர் சீதையோடு போனாரே லட்சுமணன் ஏன் அவன் மனைவி அழைச்சும் போகிற, அவங்களுக்குள்ள என்ன தகராறு? அங்க என்ன ரெண்டு கண்ட்ரோல கண்ட்ரோலா ரெண்டு குடிச்சு போட்டுங்கன்னா போச்சு. ஏன் ராமன் சொல்லலை அந்தம்மா வேணான்னாலா இவன் வேணான்னா? திடீர் திடீர்னு பையன்களுக்கு சந்தேகம் வரும். உலகமெல்லாம் ஒரு அடியா அளந்தாரே பலி எங்கிருந்து பார்த்தான். இப்படி தம்பிகள் கேட்கின்ற வினாக்களுக்கெல்லாம் விட ஏறி வினா விடை. தமிழ்நாட்டு தம்பிகள் என்ன என்ன வினாக்கள் இன்னைக்கு வினாவுகிறார்களோ அத்தனைக்கு விட ஏறி. இங்க இருக்கிற தாய்க்குலம் நாம் செய்கின்ற வழிபாட்டுக்கும் அறத்துக்கும் உதவி செய்ய வாழ்க்கை துணை நலம் என்பார் திருவள்ளுவர். பெண்களை அலட்சியமா என்ன கூட வாழ்க்கை துணை நலம் வள்ளுவர் வாக்கு. நான் பூஜை பண்றேன்னா என் மனைவி எல்லாம் ஒழுங்கு பண்ணி கோலம் போட்டுது, வீதியை கோலம் போட்டு பாத்திரங்களை விளக்கி வச்சு வெண்பொங்கல் போட்டு நான் செய்கின்ற வழிபாட்டுக்கும் அறத்துக்கும் மனைவி துணை செய்கின்றார். அதில் ரெண்டு வகை, ஒன்று இகம் ஒன்று பரம். இக வாழ்வு பரவாழ்வு. இகத்துக்கு துணை செய்கின்றால் இகம் இந்த மண்ணுலகத்திலே, அதனால தாய்மாரல் தலைவாரி நிலம் நோக்கி பூ வைப்பான் நிலாவை போலே. இங்க பாருங்க, இந்த மண்ணுலகத்துக்கு நாங்கள் உதவு. சுவாமி நிலாவையே வைத்தாரா, நான் விண்ணுலகத்துக்கு உதவுகிறேன். இகத்துக்கு உன் மனைவி உதவால் பரத்துக்கு நான் உதவு. தூவெண்மதி சூடி என் உள்ளங்கவர் கல்வன். இந்த உள்ளங்கவர் கல்வன் என்பது 3 வயசு குழந்தையா சொல்றது? பருவடைந்த பெண்ணுக்கல்லவா தெரியாது. அவர் வருவார, அவர் எங்கம்மா டில்லிக்கு மாத்திட்டாங்க, எங்க வரப்போற? ஏம்மா அழல? அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. திடீர்னு கணவனார் வந்துட்ட, அம்மா அம்மா அவர் ஓடி போய் பூஜாவில் நெஸ்கார் போட்டு டபுள் தம்ளர் போட்டு கொடுத்து விட்டு அங்கேயே நில்லு, அந்த காஃபி வச்சுட்டு ஒதுங்கி நிற்பார். பெண்களுக்கே உரிய நாளம் அவர். சகு சகு தலை இல்லை, அந்த வீட்டில் வேற தலை கிடையாது. இவங்க ரெண்டு பேர் தான் சகு, அது கொஞ்சம் பிகு, இவர் பேர் ரகு. நீ என்ன நினைச்சிய? நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கல? மறந்தா தான் நினைப்பேன். அவங்க பேச்சிலே ஒரு இன்ப ஊற்று. 3 வயசு பெண்ணு ஒரு 18 வயசு பையனோட பேசுறது இன்பமா இருக்கும். மங்கி போ,
மங்கி. அதே பெண்ணு பக்குவம் அடைஞ்ச போது உள்ளத்தை கவர்கின்றான். ஞான சம்பந்த சுவாமி வயது 3, ஆன்மா பரிபக்குவம் அடைந்தது. அதனாலே உள்ளம் கவர் கள்வன். அப்ப தன்னை மனைவியாக வைத்து சிவபெருமானை கணவனா வைத்து பாடுறார். கணவனை பிரிந்த பெண்களுக்கு உடம்பு மெலிந்து வளையல் கழண்டு போகும் என்று வரலாறுகள் சொல்லுது. இதெல்லாம் அனுபவத்துல வருது. அப்போ ஞான சம்பந்தர் பாடுற அருமையான பாடு. என் கணவனாகிய சிவபெருமான் பிரிந்திருப்பதனாலே என் மேல பசலை என்ற ஒரு படை வந்து விட்டது. பெங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர பசலை என்ற நோய்வர் சங்காட்டம் தவி சங்கு வளையல். அந்த வளையல் கையில ஆடலையா கழண்டு போச்சு. சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிரா நோய் தந்தான். செங்காட்டம் குடி நேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானி. ஞானசம்பந்த தேவாரம் தேனாகி வெங்காட்டுள் வெப்பமான காடு மயானம். ஆனால் ஏந்தி கையில நெருப்பு வச்சுங்கிறார். அப்ப நெருப்பு சிவபெருமான், நீர் திருமால், நீரிடை துயின்றவன். அந்த தண்ணீர படுத்துங்கிற. அப்ப ஒரு பக்கம் தப்பம், ஒரு பக்கம் வெப்பம். தப்பமும் வெப்பமும் ஒன்றாக இருந்தாதான் நீங்க நானும் வாழ முடியும். இங்க கை வச்சு பாருங்க, உஷ்ணம் இருக்கும், குளிர்ச்சி இருக்கும். இந்த உடம்புல சூடு இருக்குது, குளிர்ச்சி இங்கு சீதோஷ்ணம் சமமாயிருக்கு. வடக்க போக போக தட்டம் வாழ முடியும். கோட்டு ஒரு 1000 ரூபாய், இங்க 1000 ரூபா ஒரு நிலம் வாங்கலாம். தெற்க போக போக உஷ்ணம் லெமுரியா கண்டங்களாம். தட்பமும் வெப்பமும் சமமா இருக்கும். இப்ப என் மாதிரி வெறும் உடம்பா உட்காந்து டெல்லியில கதை பண்ண முடியுமா? போச்சு, அத்தனை கம்பெனி போத்தனாலும் உள்ள உள்ளிருப்போம். நாம் அமர்நாத்துக்கு போன போது நான் பட்ட பாடு பகவானுக்கு, 8 கம்பெனி போத்தனாலும் உள்ளது என்ன செய்வது? அப்ப சூடும் குளிர்ச்சியும் சமமா இருக்கும். இந்த உடம்புல சூடும் இருக்குது, குளிர்ச்சியும். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு சூடு குறையுமானா எல்லாம் சுத்தி உட்காருவான். நம்முடைய மனைவி காலில் கை வைப்பா, அது வாழைத்தண்டு போல குளிர்கிறது. அத்தே உணர்ச்சி இங்க வந்து சேகர் டாக்டர் சுந்தரவதனை கூப்பிடு. ஹலோ டாக்டர் சுந்தரவதன், அர்ஜென்ட். தழு தழு, டூ லேட். இப்ப என்ன குறையுது? சூடு பெரு, சூடு சிவம், மறந்து விடாது. குளிச்சு விஷ்ணு, இந்த ரெண்டும் சம. அதான் சங்கர கோயில சங்கர நாராயணன் கேசவார்த்தம். ஆழ்வார் திருவேங்கடம் வரைக்கும் போனாராம். அங்க என்ன பார்த்தாராம்? தாழ் தடையும் நீள் முடியும் சக்கரம் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் வீழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து. ஆழ்வார் பாடுற, இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து ஒரு பாதி சங்கராபரணம் சங்கராபரணம், இன்னொரு பாதி சாரங்கம். ஒண்ணுல மழு, ஒண்ணுல சக்கரம், ஒண்ணு நாகாபரணம் பொன்னாவரம். ஆழ்வார் ரெண்டையும் ஒன்னா பாக்குற, இவன் சண்டை போடுறான். ஆனா இந்த சைவாலும் வைஷ்ணவாலும் அடிச்சு சண்டை போடுவாங்க. ரெண்டு பேரும் ஒத்துமையா நரகத்துக்கு போவாங்க. வந்துட்டீங்க, நானும் இங்க. இது அருணகிரியார் சொன்னார், ஈசர் விஷ்ணுவை சேவை செய்வோர் தமை இகழ்வர்கள் ஈனர் இத்தனை பேர்களும் 7 நரகம் உழல்வார். நம்ம கதைக்கு வந்தவங்கெல்லாம் மூர்த்தி வேதம் தெய்வ வேதம் பேசக்கூடாது. இந்த காயத்தை இன்னொரு முறை காட்டுறேன். இந்த எழுத்து இல்லாத பகுதி சிவம், எழுத்துள்ள பகுதி விஷ்ணு. ஈனா சண்டை போடுறான்.